Hi friends, I am on from Krishoba Academy. So in the video, we will see 6th old the first the first one is the first one. So, பாடல பார்த்தறலாம் இந்த நான்மணிக்கடிகை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பிநாகனார் இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பிநாகனார் 18 மேல் கணக்கு 18 கீழ் கணக்கு நூல்களோட நூல் பேர் ஆசிரியர் குறிப்பு அந்த நூலுக்கு வரங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அதுல எத்தனை பாடல்கள் இடம் பெற்றது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிடுவீங்க இதுதான் பேசிக் மொத்தம் 18 18 18 18 36 நூலோட பாடல்களின் எண்ணிக்கை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுதியவர் அதோட சிறப்பு பெயர் சரிங்களா இதில இருந்து கண்டிப்பா 1 2 கேள்வி வந்துரும் கண்டிப்பா 1 2 வந்துரும் 36 பாயிண்ட் படிச்சீங்கன்னா ரெண்டு கேள்வி நீங்க போடலாம் தமிழ்ல சரிங்களா சோ இதல ஃபர்ஸ்ட் பாடல் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா மணக்கி விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே கல்விக்கும் மோதில் புகழ்சார் உணர்வு சரிங்களா மணக்கினா அப்படினா வீடு வீட்டுக்கு விளக்கு யாரு பெண்கள் நம்மளோட மனைவியோ குழந்தையோ அம்மாவோ சோ ஒரு மனை ஒரு வீடு வீடு அப்ப ஆகும் அங்க ஒரு பெண் இருந்தாதான் வீடு வீடாகும் சோ குடும்பத்திற்கு விளக்கு மனைனா இந்த இடத்துல குடும்பம் அல்லது வீடுன்னு சொல்லி வச்சுக்கலாம் சோ குடும்பத்திற்கு விளக்கம் மடவார் மடவார்னா பெண்கள் மடவை மடவார் மடந்தை இதெல்லாமே பெண்களை தான் குறிக்கும் சரிங்களா மடவார் தனக்கு தகைசால் புதர்வர் அந்த பெண்களுக்கு விளக்கு அந்த பெண்களுக்கு யார் ரொம்ப முக்கியம்னா அவங்களோட குழந்தைங்க சரிங்களா பண்பில் சிறந்த பிள்ளைகள் தகைசால் புதல்வர் இங்க பாருங்க தகைசால் புதல்வர் பண்பில் சிறந்த பிள்ளைகள் மக்கள் அப்படின அர்த்தம் மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வி அந்த புதல்வர்களுக்கும் எது விளக்கு போன்றது கல்வி மனதிற்கினிய மணக்கினேனா மனதிற்கினிய காதல் புலவர் காதல் அப்படினா அன்பு அன்பு நிறைந்த புதல்வர்கள் அப்படினா குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு எது விளக்கு போன்றது கல்வி கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு அந்த கல்விக்கும் விளக்காக விளங்குவது அவர்களிடம் நல்ல எண்ணங்களேன்னு சொல்றாங்க கல்வி அந்த அளவுக்கு முக்கியமோ கல்வி சிறந்து விளங்கும்னா நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்றாங்க சரிங்களா இந்த ஈவிலான எண்ணங்களை வச்சிக்கிட்டு படிப்புல பெரிய ஆளாகறவங்களோட படிப்பு யாருக்கும் உதவாது சரிங்களா நல்ல எண்ணங்களோட வச்சிருக்கிற படிப்பு தான் உதவும் உணவும் சாரி உதவும் சரிங்களா சோ கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு சரிங்களா ரொம்ப ஈஸியான படம் தான் பாடலாம் இது எப்படி கேட்டால் நீங்க போடலாம் விளக்கம் அப்படினா விளக்குன்னு அர்த்தம் சொற்பொருள் பாத்துருவோம் மடவார்னா பெண்கள் தகைசால்னா பண்பி சிறந்த மணக்கினியனா மனதுக்கு இனிய பிரித்து எழுதணும் சரிங்களா மனம் இனிய அப்படிதான் எழுதணும் மனம் பிளஸ் இனிய மனத்துக்கு மணக்கினிய சரிங்களா காதல் புலவர்னா அன்பு மக்கள் காதல்னா இந்த இடத்துல அன்பு சரிங்களா ஓதின் எதுவென்று சொல்லும்போது இங்க பாருங்க ஓதின் அப்படினா கல்விக்கும் விளக்கு போன்றது எதுவென்று சொல்லும்போது ஓதின்னா சொல்லும்போதுன்னு அர்த்தம் சரிங்களா புகழ் சொல் அப்படி புகழ்சால்னா புகழை தரும் உணர்வுனா நல்லெண்ணம் சரிங்களா இதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஆசிரியர் குறிப்பு தான் சரிங்களா இந்த ஆசிரியர் நூலோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா நான்மணிக்கடிகை இது எழுதியவர் விளம்பிநாகனார் விளம்பி அப்படிங்கிறது ஊர் பேர் எதுக்கு பக்கத்துலன்னு கொடுக்கல சரிங்களா இந்த இவரோட புலவரோட இயற்பெயர் தான் நாகனார் விளம்பி நாகனார் விளம்பியைச் சேர்ந்த நாகனார் சரிங்களா நான்மணி கடிகை 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இந்த கடிகை என்றால் அணிகலனுங்கிறது ஒரு 4-5 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கடிகைனா என்னது நான்ம அணிகலன் அர்த்தம் இந்த நான்மணி கடிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்மணி கடிகைக்கு நிறைய பேர் இருக்கு துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க துண்டு அப்படிங்கிற பேர் சொல்லக்கூடிய நூலும் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை கடிகை அணி இதெல்லாம் நான்மணி கடிகையோட பேர் துண்டு சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பக்கமாக போகும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் தமிழ்லேருந்து தரும்போது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் 15 மேல் கணக்கு கீழ் கணக்கில் நூல்களை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் தருவோம் சரிங்களா ஸோ கடிகை என்றால் அணிகலன் அதே மாதிரி இதுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு சரிங்களா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அர்த்தம் நான் மணி கடிகை நான்னா நான்கு மணினா மணிகள் கடிகைனா அணிகலன் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது என்ன பேர் நான்மணி கடிகையோட பேர் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை சொல்லும் இதில் என்ன நான்கு அறக்கருத்துக்கள் ஃபஸ்ட்டு
மனைக்கு விளக்கு மடவார் ஒன்று, மடவார்க்கு மடவார்க்கு விளக்கு யார், புதல்வர் ரெண்டு, அவங்களுக்கு கல்வி மூணு. கல்விக்கும் நல்ல ஓதின், கல்விக்கும் முக்கியமான விளக்கு எதுனா நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது நாலு. ஸோ நாலு பாயிண்ட் வந்துச்சு, அதனால தான் நான்மணி கடிகை. ஸோ மடவார்னா பெண்கள், மனதினியனா மனதிற்கு இணைய, உணர்வுனா நல்லெண்ணங்கள். நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, சரிங்களா. நான்மணி கடிகையின் நூலின் ஆசிரியர் விளம்பினாகனார். மனைக்கு விளக்கம்னா மடவார், சரிங்களா. அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி, கல்விக்கும் விளக்கு நல்ல எண்ணங்கள் உணர்வு, சரிங்களா. கடிகை அப்படின்னா அணிகலன், விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர், சரிங்களா. புக் பேக்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிருங்க. ஒரு விஷயம், ஒரு பாடம் படிக்கும்போது புக் பேக் நல்லா பார்த்துட்டு போயிருங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுப்புற இலக்கியங்களை பற்றி ஒரு இது இருக்குது. இதிலேருந்து கேள்வி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த பாடம்லாம், இந்த பாடம்லாம் நிறைய பேர் படிக்காமல் போயிடுவாங்க. இதிலேருந்து கேள்விகள் வந்திருக்கு, சரிங்களா. ஆறாரோ ஆரிரரோ, ஆறாரோ ஆரிரரோ, ஆறாரோ ஆரிரரோ, கண்ணே கண்மணியே, யார் அடிச்சு நீயல் தான், அடிச்சாரை சொல்லியல் ஆரிரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மாலாம் பாடுறதை கேட்டுப்போம். அந்த அம்மா தொட்டில குழந்தை இட்டு பாடும் பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தாளாட்டு. தாள்னா நாக்கு, ஆட்டுனா நாக்கு ஆட்டி பாடுறதுனால தாளாட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாடுவாங்க இல்லையா, அதனால், சரிங்களா. இந்த பள்ளிக்கூடமே போகாத எழுது படிக்க தெரியாத தாய்மார்களுக்கும் எப்படி நாட்டுப்புற பாடல் தெரியும் அப்படின்னா, அது எல்லாமே அப்படியே வாய் வழியாக வருது, சரிங்களா. ஒருத்தர் பாடிட்டு இருக்கும்போது அதை கேட்ட இன்னொருத்தர் அப்படியே மனதில் வாங்கி அவங்க அம்மாவாக மாறும்போது பாடுவாங்க, சரிங்களா. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, தாளில் எழுதாத பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள். தாளாட்டு பாடல்ங்கிறது ஒரு நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், நாட்டார் பாடல்கள், சரிங்களா. இதெல்லாமே ஒன்று தான், சரிங்களா. எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு நாட்டுப்புற பாட்டு. இது கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதைகளும் உண்டு, இவற்றையெல்லாம் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. வாய்மொழி இலக்கியம்னா என்ன அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. வாய்மொழி இலக்கியம் அப்படின்னா என்னது, நாட்டுப்புற பாடல்கள், சரிங்களா. நாட்டுப்புற பாடல்கள் கிராமப்புறங்களில் மட்டும்தான் பாடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நகர்ப்புறங்களிலும் பாடுவாங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் கானா பாடல்னு சொல்கிறாங்களா, கானா பாடலாம் கேட்டிருக்கீங்களா, ஒருத்தர் பாடின மாதிரி இருக்காது, டியூன் ஒரே மாதிரி இருக்கும், லிரிக்ஸ்லாம் வெவ்வேறையாக இருக்கும். ஸோ நான் கானா பாடல்களும் நாட்டுப்புற பாடல்கள் தான். கடலுக்கு மீன் சென்று பிடிக்கக்கூடிய மீனவர்கள் பாடக்கூடிய பாடல்களும் நாட்டுப்புற பாடல்கள் தான். இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சும்மா படித்து வச்சுங்க. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகலை, அடுப்பெரிய நான் வேகலை, அடுப்பே அடுப்பே ஏன் எரியல, மழை பெய்தது நான் எரியல, மழையே மழையே ஏன் பெய்த, புல்லு வளர நான் பெய்தேன், புல்லே புல்லே ஏ வளர்ந்த, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடே மாடே என் தின்றாய். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டிருக்காது. ஒருத்தர் பாடியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாடுவாங்க, அவங்களோட லிரிக்ஸை வச்சு பாடுவாங்க, சரிங்களா. ஸோ ஒப்பாரி பாடல்களும் அதே தான். ஒப்பாரி அப்படின்னா இவருக்கு ஒப்பாதர் யாரும் இல்லை அப்படின்னு பாடுறதா ஒப்பாரி பாடல்கள். ஸோ இதில் இது சிறப்பு அதான், இங்கே பாருங்கள், இது இதெல்லாம் கேள்வி வந்திருக்கு. ஒருவர் பாடியது போலே இன்னொருவர் பாடுவதில்லை, இதுதான் நாட்டுப்புற பாடல்களின் தனி சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இது ஒரு கேள்வியாக வந்திருக்கு. இது ஒரு கேள்வி வந்து ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க இந்த கேள்வி, நாட்டுப்புற பாடல்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு கேள்வி வந்திருக்கு. தாளாட்டு பாடல், விளையாட்டு பாடல், தொழில் பாடல், சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல், வழிபாட்டு பாடல், ஒப்பாரி பாடல். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, சரிங்களா. அது ரொம்ப முக்கியம், இது கேள்வி வந்திருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு பாடுறது தாளாட்டு பாடல், கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க அப்படியே விளையாடும் போது பாடுறது வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பாடல். கலைப்பு நீங்க தொழிலாளர் பாடுவது வந்து பார்த்திங்கன்னா தொழில் பாடல், மீனவர்கள் பாடலாம், அதுவும் ஒரு தொழில் பாடல் தான். தச்சர் கொள்ளர் விவசாயிகள் வேளாண் செய்கிறவங்க விதைக்கிறவங்க எல்லாருமே பாடக்கூடியது எல்லாமே தொழில் பாடல்கள். சடங்கு பாடல்கள் அப்படின்னா திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடக்கூடிய சடங்கு பாடல், மந்திர வேற சடங்கு பாடல் வேற, சரிங்களா. அடுத்து கொண்டாட்ட பாடல், வேலை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது. சடங்கு பாடல் வந்து பார்த்திங்கன்னா திருமண நிகழ்வுலையும் பாடுவாங்க, பிற நிகழ்வுகளையும் பாடுவாங்க. கொண்டாட்ட பாடல்கள் கொண்டாட்டமான சூழ்நிலையில் பாடக்கூடியது, சரிங்களா. இது இரண்டுமே ஒரே இடத்துல ஒரே தான் கொடுத்துருக்காங்க, திருமணம் மற்றும் நிகழ்வு, பிற நிகழ்வுகள் பாடுவது சடங்கு மற்றும் கொண்டாட்ட பாடல்கள்.
வழிபாட்டு பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும், சாமி கும்புறவங்க பாடக்கூடிய பாடல்கள். இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள்லேருந்து தோன்றியது தான் காவடி சிந்துன்னு சொல்லுவாங்க. சிந்துலேருந்து தோன்றிய காவடி சிந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற பாடலாம். அடுத்து ஒப்பாரி பாடல்கள், இறந்தவருக்கு பாடுவது, சரிங்களா? அதே மாதிரி இந்த பாடல்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு, இங்கே பாருங்கள். அதாவது தாலாட்டும் தாய்மார்கள் தங்களோட அண்ணன் தம்பி, அதாவது தாய்மாமனோட பெருமையை பாடக்கூடிய பாடல். கொழும்புல கூடாரம் உங்கள் மாமா கொத்தமல்லி வியாபாரம், கொத்தமல்லி வித்தெடுத்து உங்கள் மாமன் கொலுசு பண்டி வாராராம். மதுரையில் கூடாரம் உங்கள் மாமா மல்லியப்பூ வியாபாரம், மல்லியப்பூ பூவெடுத்து உங்கள் மாமா மாலை பண்ணி வாராராம். கொழும்புல என்ன வியாபாரம்னு கேள்வி வந்திருக்கு. இந்த குரூப் டூவில் ஒரு கேள்வி வந்துச்சு தெரியுங்களா, தூவை வேட்டின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அது இந்த மாதிரியான நாட்டுப்புற பாடல்கள் பழைய புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது, சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் வரும், படித்து வச்சுக்கணும். இப்போ இது கொழும்புல என்ன வியாபாரம் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், கொழும்புல டேஸ் கொழும்புல கூடாரம் டேஸ் வியாபாரம்னு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் என்ன இதை படிக்காமல் நீங்கள் என்ன கெஸ் பண்ணி போடுவீங்க? எப்படியுமே பண்ண முடியாது. கோகோன்னு போடுவீங்களா? இல்லை, படிச்சிருந்து ஒரு தடவை பார்த்தா தான் போட முடியும். ஏன்னா இப்போ தூவை வேட்டின்னு ஒரு கேள்வி வந்துச்சுங்களா, அது மேக்ஸிமம் 99% தப்பாக தான் போட்டிருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஃப்ளூக்கில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது யாருமே பெருசாக படிக்கல. பழைய பாடல்கள், பழைய புத்தகத்தில் தாலாட்டு பாடல்கள்லேருந்து மாமன் கட்டி வந்த வேட்டி என்னன்னு கேள்வி வருமா? வந்திருக்கு பாருங்கள், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, இது தேவையில்லை. சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, சாயக்கிளியே சாஞ்சாடு, குத்து விளக்கே சாஞ்சாடு, கோவில் புறாவே சாஞ்சாடு, மானேமயிலே சாஞ்சாடு, மாடப்புறாவே சாஞ்சாடு, சாய்ந்தாட சொல்லும் விளையாட்டு பாடல். ஒருவேளை இதை கொடுத்துட்டு என்ன பாடல்னு கேட்டாங்கன்னா, இது தாலாட்டு பாடலில் விளையாட்டு பாடல். முட்டியை மடக்கி குழந்தைய வச்சு முன்னும் பின்னும் ஆட்டி பாடுறதான் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சாஞ்சாடம்மா சாஞ்சாடு அது விளையாட்டு பாடல், தாலாட்டு பாடலில் வராது, சரிங்களா? இது பாருங்கள் தொழில் பாடல், வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கையருவா, சொல்லி அடிச்சருவா இப்போ சுழட்டுதடி நெக்கறிதேன். இது என்ன பாடல்? தொழில் பாடல். இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் பாடல், வேளாண் குடிகள் பாடக்கூடிய தொழில் பாடல்கள், சரிங்களா? இது பாருங்கள் சோசோ அழுக்கு துணியை அடித்து துவச்சி இறுக்கி பிழிஞ்சி காய போடு, இது வந்து இதுவும் தொழில் பாடல் தான். இது இந்த சலவை தொழிலாளர்கள் பாடக்கூடிய பாடல். இதெல்லாம் தொழில் பாடல்கள். இதை கொடுத்துட்டு என்ன பாடல்னு கேட்கலாம், விளையாட்டு பாடல் மாதிரி தெரியும். இந்த விளையாட்டு பாடல் தாலாட்டு பாடல் மாதிரி தெரியும், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். கொழும்புல கூடாரம் கொத்தமல்லி வியாபாரம், மதுரையில் கூடாரம் மல்லிகைப்பூ வியாபாரம், கொத்தமல்லி வித்தெடுத்து கொலுசு, மல்லிகைப்பூ வித்தெடுத்து மாலை, சரிங்களா? அடுத்து நாட்டுப்புற பாடல்களில் விழிப்புணர்வு பாடல்களும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு விடுதலை போராட்ட நாட்டுப்புற பாடல். ஊராம் ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன். ஊரான் தோட்டத்தில் வருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா அப்படின்னு சினிமா பாடல், நிறையா பாடல் இந்த லைன் வரும். ரொம்ப ஃபேமஸான விடுதலை உணர்வு கொண்ட நாட்டுப்புற பாடல். வரி போகிறான்ல வெள்ளக்காரன், போட்டான்ல ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான், ஒன்றா ஒருத்தம் போட்டதுக்கு அதுக்கு காகிதம் போட்டான் அப்படின்னா வரின்னு அர்த்தம். இது என்ன பாடல்? விழிப்புணர்வு பாடல். ஆனால் இதுவும் நாட்டுப்புற பாடல். இந்த பாடல்கள்லாம் நான் வச்சுங்க, எதை நான் வச்சிங்கன்னா, இந்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல்களை நம்ம எத்தனையாக பிரிக்கலாம்? 7 பிரிக்கலாம், சரிங்களா? எப்பப்போ பாடுவாங்க? குழந்தைகளுக்கு பாடுவது தாலாட்டு, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு பாடுவது விளையாட்டு, களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில், திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு மற்றும் கொண்டாட்ட பாடல், சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல், இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல், கொழும்புல கூடாரம் கொத்தமல்லி வியாபாரம், கொத்தமல்லி வித்தெடுத்து கொலுசு, மதுரையில் கூடாரம் மல்லிகைப்பூ வியாபாரம், மல்லிகைப்பூ பூ எடுத்து மாலை. இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துங்க. இந்த சாஞ்சாடம்மா சாஞ்சாடுங்கிறது தாலாட்டு பாடலில் விளையாட்டு பாடல். இந்த வெள்ளிப்பிடி அருவா அப்படிங்கிறது அறுவடை செய்யக்கூடிய பெண்கள் பாடக்கூடிய தொழில் பாடல். இது வந்து பார்த்திங்கன்னா சலவை தொழிலாளர்கள் பாடக்கூடிய தொழில் பாடல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேள்வி வந்திருக்கு, ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காங்கிறது விடுதலை உணர்வு கொண்ட விழிப்புணர்வு பாடல்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள், இது
அப்போ 90s 80s கிட்ஸுக்கு தெரியும், ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்திச்சா, ரெண்டு குடம் தண்ணி ஊற்றி ரெண்டு பூ பூத்திச்சா அப்படின்னு பாடுவாங்க. இது நிறையாத்துக்கு பாடுவாங்க, கண்ணை கட்டிக்கிட்டு பாடுவாங்க, பின்னாடி திரும்பி இந்த ஸ்டாப் ஸ்டார்ட்னு ஒரு இது இருக்கும், பின்னாடி திரும்பி பாடிட்டு இருப்பாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறப்ப நடக்கக்கூடாது, நடந்து வந்து தொடுறதுக்கு. சரிங்களா, ஸ்குவிட் கேம்னு ஒரு கேம் படத்தில் கூட காட்டுவாங்க, அப்போ பாடக்கூடிய ஒரு பாடல் இது. சரிங்களா, ஸோ அடுத்து இந்த கோடிட்ட இடங்கள் ரொம்ப முக்கியம். குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாட்டு தாளாட்டு, ஏட்டில் எழுதாத பாடல்கள் தான் நாட்டுப்புற பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது, வாய்மொழி இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. எது ஆப்ஷன் கொடுத்தாலும் போட்டுணும். சரிங்களா, வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்கள் கதைகளும் வாய்மொழி இலக்கியம். ஸோ ஏட்டில் எழுதாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல், வாய்மொழியாக பரவக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் கதைகள் வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி இலக்கியம். சரிங்களா, களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது என்னது, தொழில் பாடல்கள். சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் கானா பாடல். சரிங்களா, சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல். இங்கே பாருங்க, கொழும்புல கூடாரம் போட்டவர் என்ன வணிகம் செய்தார், இப்படி தான் இதை அப்படியே எடுத்து கேள்வி வைப்பாங்க, இதை அப்படியே எடுத்து கேள்வி வைப்பாங்க. என்ன வியாபாரம், கொத்தமல்லி வியாபாரம். திருமணம் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் பாடக்கூடியது சடங்கு மற்றும் கொண்டாட்ட பாடல். சிற்றூர்களில் பாடும் மட்டும்தான் நாட்டுப்புற பாடல் இல்லை, பெருநகரங்களில் பாடக்கூடிய கானா பாடல்களும் நாட்டுப்புற பாடல்கள் தான். சரிங்களா, இதோட இந்த பாடம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு துணை பாடம் இருக்கும், வீரச்சிறுவன் ஒரு பாடம் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, விவேகானந்தர் சின்ன வயசில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மக்கள் நெருக்கம் மிகுந்த ஒரு கொல்கத்தா நகரத்தில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், குதிரை வண்டியில் போயிட்டுருக்கோம். குதிரை வண்டினா அந்த இப்போலாம் இல்லை, ரிக்ஷா மாதிரி குதிரையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறோம், குதிரை அந்த வண்டிக்காரனுக்கு அடங்காமல் வேகமாக ஓட ஆரம்பிக்கும், அந்த பெண் பதற ஆரம்பிச்சிடும். சரிங்களா, டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சிறுவன் போய் அந்த குதிரையை அடக்கிட்டு அசால்ட்டாக போயிடுவார். 15 வயது சிறுவன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர். விவேகானந்தரோட இயற்பெயர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நரேந்திரர், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த கதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க, அறிவை வளர்க்கும் கதைகள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து, ஜானகி மணாளன். இந்த மொத்தமாக 2 பேஜில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திர தத். இந்த சம்பவம் நடக்கும்போது அவருக்கு 15 வயசு. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, அவர் பிறந்த கொல்கத்தாவில் நடந்துச்சு. இந்த கதை அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து எடுத்திருக்காங்க, அதை எழுதியவர் ஜானகி மணாளன், அவ்வளோதான். சரிங்களா, அதுக்கப்புறம் இலக்கணமும் மொழித்திறனும், நாட்டுப்புற தமிழ் அழிவோம். இது பாருங்கள், ஆணம் குழம்பு, இது வந்து பார்த்திங்கன்னா கேள்வி வந்திருக்கு. கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க, கோழியை கேட்டு கோழி கோழி உன்னை வச்சு குழம்ப உன்னை அடித்து குழம்பு வச்சுக்கிட்டான்னு கேட்பாங்களா, இல்லை. அதுதான் கோழி அப்படின்னா ஆணம் அப்படின்னா குழம்புன்னு அர்த்தம். இது கேள்வி வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். சொலவடைகள்னால் பழமொழிகள், சொலவடைகள்னால் என்னது, பழமொழிகள். பழமொழிகளோட இன்னொரு பேர் என்ன, சொலவடைகள்னு சொல்லுவாங்க. அளக்கிற நாளிக்கு அகவிலை தெரியுமா, நாளி அப்படின்னா படி, இப்படி இருக்கும், அரிசி உப்பெல்லாம் அளப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இரும்பில் இருக்கும் மரத்தில் இருக்கும். சரிங்களா, தகரத்தில் இருக்கும். அளக்கிற நாளிக்கு அகவிலை தெரியுமா, அகவிலை அப்படின்னா தானிய விலை. சரிங்களா, திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதற்கு, திறவுகோல்னா சாவி, திறந்து போட்ட வீட்டுக்கு சாவி எதுக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் என்னது, சொலவடைகள். இங்கே பாருங்க, இதெல்லாம் கேள்வி கேட்டு வந்துடுவாங்க, கேட்டுருவாங்க. ஒரு கேள்வி வந்துச்சு போன வருஷம் நடந்த குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வினா, வெந்நீர் தண்ணீர் டேஸ் ஆனாலும் அணைக்கும், தீயை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் தீயை அணைக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி, அது கேள்வி வந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்திருக்கும். இது ஆணம் குழம்பு அப்படிங்கிறது ஆல்ரெடி கேள்வி வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து கூடாரம் அப்படின்னா தங்குவதற்கு, தங்கி வேலை செய்கிறாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒற்றுப்பிழை அப்படின்னா, இந்த இப்பு இச்சு இட்டு மெய்யெழுத்து இல்லாமல் எழுதுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்து ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஒற்றெழுத்து இல்லாமல் எழுதக்கூடிய பிழை வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுப்பிழைன்னு அர்த்தம். பாடலை சொன்னேன் இச்சு வரும், கடவுளை கண்டேன் இக்கு வரும், பழத்தை தின்றேன் இத்து வரும், கண்ணனுக்கு கொடுத்தேன் இக்கு வரும், மதுரைக்கு செல்வோம் இச்சு வரும். இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் போட்டலாம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது, நிறைய டிஎன்பிசியில் இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. சாரி, நிறைய டிஎன்பிசியில் இது ரெண்டும் வந்திருக்கு, நிறைய டிஎன்பிசியில் வந்திருக்கு. கிணறில் போட்டேன் அப்படிங்கிறது கிணற்றில் போட்டேன்,
கிணற்றில் போட்டேன், கிணற்று, கிணறு இல்லை கிணற்று, கிணற்றில் போட்டேன். இங்கே பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சுவரில் அப்படின்னு எழுதுறல்ல, சுவரில், சுவற்றில் அப்படிங்கிறது தப்பு. சுவற்றில் அப்படிங்கிறது, சுவற்றில் எழுதாலே நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க, அது தவறானது. சுவரில் நீங்கள் எழுதும்போது எப்படி போடணும், சுவரில் எழுதாதே, சுவரில் வரைந்தேன், சுவரில், இதுதான் கரெக்டு. சுவற்றில் அப்படிங்கிறது தப்பு, கிணறில் அப்படிங்கிறது தப்பு, கிணற்றில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா, கிணற்றில் போட்டேன். இது ரெண்டும் பத்து டிஎன்பிசினாலும் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடியது இதுதான். ஏன்னா எக்ஸாம் பதட்டத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50வது, 60வது, 90வது கேள்வியாக வைப்பாங்க. நாம் சுவற்றில் தான் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், சுவற்றில் எழுதாதுன்னு தான் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதுதான் ரைட்டுன் போய், இது தவறு, இதுதான் கரெக்டு. கிணறில் போட்டேன், இது தவறு, இதுதான் கரெக்டு. வயிறு பசிக்கிறது, வயிறு பசிக்கிறது, முழுசாக சொல்லணும், வயிறு, வயிறு பசிக்கிறது. இது மூணுமே ரொம்ப முக்கியம். இந்த கிணறில் கிணற்றில் சுவரில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் கரெக்ட். கிணற்று, சுவரில், வயிறு. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இதை நல்லா பார்த்துங்க, எக்ஸாமில் கேட்டால் தவறுகள் செய்யாதீங்க. சரிங்களா, இந்த ரா ரா, லா லா லா, இது எல்லாமே நம்ம ஒரே மாதிரி ப்ரனவுன்சியேஷன் இருக்கும், நா நா நா. சரிங்களா, இது எங்கேருந்து ஒலி எழுத்து பிறக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். சரிங்களா, அதாவது என்ன பண்ணோம், ஒலிக்கணும், பேசணும் அதே மாதிரி. அந்த மாதிரி பேசாமல் நம்ம ஒரே மாதிரி ஒலிக்கிறத எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்கிறது என்ன சொல்லுவாங்க, மயங்கொலி பிழைன்னு சொல்லுவாங்க. என்னது, மயங்கொலி பிழை, மயங்கொலி பிழை. சரிங்களா, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். மல்லிகை மூணு சலம், மூணு சுழி, பூமியை வளம் வரும், புலி பாய் பதுங்கி பாயும், முகத்தில் புன்முறுவல் வேண்டும். புண் அப்படின்னா உடம்புல இருக்கிற புண்ணு, புன்முருள், இதுதான் கரெக்டு. ரெண்டு சுழியும், நாய் வால் நிமிராது, வா இந்த வால்னா என்னது, கத்தி. இந்த புண்ணுனா உடம்புல இருக்கிற புண்ணு, இந்த புளினா குழம்புக்கு போகிற புளி, இந்த வளம்னா வளமான காடுன்னு சொல்கிறது. இந்த மனம் அப்படிங்கிறது மனது, ஹார்ட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் எவ்வளோ இலக்கணம் இருக்குது பாருங்கள், சிம்பிளாக பார்த்துட்டு போயிட்டாங்க. தமிழ் சொல்கள் நான்கு வகைப்படும், தமிழ் சொல்கள் நான்கு வகைப்படும் இலக்கண முறையில். என்னது, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். முதன்மையானது எது, பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும். செல்வி வந்தால் அப்படிங்கிறதுல செல்வி அப்படிங்கிறது பெயர்ச்சொல், இது உங்களுக்கு தெரியும். வந்தால் அப்படிங்கிறது வினைச்சொல். ஸோ மரம் ஆடியது மரம் பெயர்ச்சொல், ஆடியது வினை. இருவர் பாடினர், இருவரும் பெயர் தான், பாடினருங்கிறது வினை. செய்தி அப்படிங்கிறதும் பெயர்ச்சொல் தான், பரவும் அப்படிங்கிறது வினை. குமரன் ஒரு ஆளோட பெயர், பெயர்ச்சொல் தான், வருகிறான்ங்கிறது வினை. சரிங்களா, சொற்றொழிகளில் பொருத்தமான பெயர் சொல்லை இட்டு நிறுப்புக. ராமன் தூங்கினான், பூ பூத்தது, இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது, கண்ணகி அழுதாள். வினை சொல்லை இட்டு நிரப்புங்க. உங்களுக்கு என்ன வருதோ இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மனப்பாடம் பண்ணாதீங்க, கான்செப்ட், கான்செப்ட். சரிங்களா, இங்கே பாருங்கள் பெயர் வர்றது மட்டும் பெயர் இல்லை, பெயர் வர்றது மட்டும் பெயர் இல்லை, குமரன் அப்படிங்கிறதும் பெயர் இல்லை, செய்திங்கிறது ஒரு பெயர் சொல் தான், இருவர் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தான், மரம் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் தான். சரிங்களா, அடுத்து கூட்டம் கூடியது, ஆந்தை அலறியது, வின்சென்ட் பாடம் படித்தான், இஸ்மாயில் தண்ணீர் குடித்தான், இது எல்லாமே வினைச்சொல். சரிங்களா, ஏதேனும் ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கானது, குழந்தைங்களுக்கான விளையாட்டு அந்த பயிற்சிகள். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது மூத்தோர் மொழி. நரேந்திர இது ஒரு கதை கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்து வச்சுங்க. சரிங்களா, அதாவது ஒரு குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் ஏலி விளையாண்டுட்டுருக்குது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அங்கே விளையாடாதீங்க, அங்கே ஒரு பேய் இருக்குது அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னோடனே எல்லா குழந்தைங்களும் இறங்கி ஓடுது. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் அவர் பேய் இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விளையாடிட்டுருக்கோம், இந்த பேயெல்லாம் நம்ம பார்க்கல, அப்போ இதை நம்பாதீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் அப்படி சிந்தித்த பையன் யார், விவேகானந்தர். அந்த சம்பவத்தை தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ சின்ன வயசுலேயே அவர் ஆழ்ந்த அறிவும் எல்லாத்தையும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கும் மனப்பான்மையும் மூட நம்பிக்கை எதிர்க்கும் மனப்பான்மையும் அவருக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இதை பார்த்து வச்சுங்க. வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது, மழை சோவென்று பெய்தது. சோ சோன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மரத்தில் கிளை படார் என்று முறிந்தது, குருவிகள் விருட்டென்று பறந்தது, காய்ச்சல் பட்டென்று நின்றது, மல்லிகை கும் என்று மனம் வீசியது. இதெல்லாம் பார்க்கறது ஈஸியாக இருக்கும், கேள்வியாக வரும்போது ஒரு நாலு ஆப்ஷனுமே நம்மளுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா, இங்கே தான் நம்ம தவறு செய்வோம். அதனால தான் எதையுமே உங்களுக்கு நிறுத்தக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்க்குது. குழந்தை உறங்குவதற்கு பாடும் பாடல் தாலாட்டு, வளர்ந்த பிள்ளைகள் பாடும் பாடல் விளையாட்டு, வேலை செய்வோர் தொழில், சாமி கும்பிட வழிபாடல் வழிபாட்டு பாடல், திருமண நிகழ்ச்சி கொண்டாட்ட பாடல், இறப்பில் பாடும் பாடல் ஒப்பாரி, சென்னை முதலான பெருநகரில் பாடும் பாடல் கானா பாடல், கல்விக்கு விளக்கு போன்றது நல்ல எண்ணம், குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாலாட்டு தாலாட்டு, குதிரையை அடக்கிய வீரச்சிறுவன் நரேந்திர தத்து, குழந்தைகளுக்கு பாடுவது விளையாட்டு தாலாட்டு, எது வேண்டால் சொல்லலாம். எழுதப்படாத பாடல்களை வாய்மொழி இலக்கியம் ரைட்டு, தமிழ் சொற்கள் 12 வகைப்படும், இது தவறு. சரிங்களா, தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும், தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, நான்மணிக்கடையே விளம்பினாகனார், திருக்குறள் திருவள்ளுவர். சரிங்களா, அதுக்கப்புறம் இது ஒரு பாடம் இருக்கும், இது அந்த அளவுக்கு இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். வேற்றுமையில் ஒற்றுமைனா பல வகைப்பட்ட மக்கள் ஒரே இந்தியாவில் வாழ்கிறாங்க இல்லையா, ஜாதி மதம் பல வகையான ஜாதி மதம் இனத்தை சார்ந்த நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வாழ்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே அதை தான் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி தான் இருக்கும். இதிலேருந்து கேள்வி வந்ததில் வந்தாலும் நம்ம போட்டலாம். பன்முகத்தன்மை, இந்தியாவின் பன்முகத்தன்மை. அவ்வளோதான், இதோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதான பாடம் தான். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இதை பார்த்து வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே, இது கேட்டிருக்காங்க. பாடியவர் யார், பாரதியார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்தல் பாவம் அப்படிங்கிற பாடத்தில் வரும். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார், பாரதியார், பாரதிதாசன் இல்லை பாரதியார். சரிங்களா, ஸோ பார்த்துங்க, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, எப்பயுமே தமிழ் படிக்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறது தான், ஒரு இயல் எடுக்கிறீங்களா, இயல் ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து அடுத்த இயல் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துருங்க. நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும் அவசியம், ஆனால் எல்லாத்தையும் பார்த்துருங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், எதை வேண்டாலும் கேட்பான், எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க. சரிங்களா, கேட்குறவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது, நாம் தான் தயாராக இருந்துக்கணும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பற்றி நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.